அது வந்து திருமயத்தில் மலைக்கோட்டை, திருமயம் கோட்டை. கோட்டைக்குள்ளே சத்தியமூர்த்தி பெருமாள் மெய்யர் சயன திருக்கோவில் எழுந்தொழியிருக்கிறார். நின்ன திருக்கோவில் சத்தியமூர்த்தி மூலவர் சுயம்புவாக எழுந்தொழியிருக்கார். சத்திய மகர்ஷி காட்சி கொடுக்குறார். இங்கே மலையை குடைந்த மெய்யன், மலையை குடைஞ்சு கட்டியிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், வரும்போது உள்ளே போகுது, அந்த பக்கமாக வர முடியல. அப்படியே அந்த வழியாக வரும் குகை, அந்த சைடு சுவாத்தி இருக்கிறதுனால அப்படி அப்படி வழியாக வந்து அந்த என்ட்ரன்ஸ் வழியாக அப்படி வந்தால் குகைக்குள்ளே பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி இங்கே நாகதேவதைகள்லாம் பிரதிஷ்டாக இருக்கா. காளி நேரத்தினர் அது மாதிரி நாகதேவதைகள்லாம் பிரதிஷ்டாக இருக்கா. அப்படியே நீ பிரதர்ஷனம் பண்ணுமானா இந்த குகை இவ்வளோ அழகாக ஸ்ரீமன் நாராயணர் வந்து திருமங்கி ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். மெய்யனை பத்தி சொல்றாரு, பெண்ணாகி கிண்ணமுதம் வஞ்சித்தானை பிறையற்றன்று அடலறியாய் பெருகினானை தன்னார்ந்த வார் புனல் சூழ் மெய்யம் என்னும் தடவரை மேல் கிடந்தானை. அந்த மலையை குடைஞ்சி கிடந்திருக்க கிடந்த திருக்கோலத்தில் இருக்க தடவரை மேல் கிடந்தானை பணங்கள் மேவி, பணங்கள் மேவின்னு இந்த ஆதிசேஷனோட பணங்கள், அந்த பணங்கள் மேவி எண்ணானை எண்ணிறந்த புகழினானை எண்ணலறி எண்ணற்கரிய புகழினை கொண்டவனை இளங்கொழிசே ஒளிமிக்க அரவிந்தம் போன்று நீண்ட தாமரைக்கண், தாமரைக்கண்ணன் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணார கண்டு கொண்டேன் கடி பொழுது சூழ் கடன்மல்லை தலை தலசயனத்தே அப்படின்னு சொல்லி இவன் இங்கே பாசம் இங்கே இது பண்ணியிருக்கான். அப்படியே பிரதட்சணமாக போனால் ஆஞ்சநேயர் ஸ்தம்பா கோவில் கோபுரம் இது, இந்த பக்கம் போனால் சத்திய புஷ்கரணி. சத்திய புஷ்கரணின்னு வாயில் உச்சரித்தாலே அவ்வளோ ஒரு புண்ணியங்கள் கிடைக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப சத்தியானது சத்திய புஷ்கரணி. எல்லாம் மேலே கோட்டை, அந்த காலத்தில் ராஜா காலத்து கோட்டை, புது புது திருமயம் மலைக்கோட்டைன்னு சொல்லுவாங்க.